நான் வந்து வேற வேற சப்ஜெக்ட் பேசானே ஆனா வந்து புரஸ்கர் வந்து கேஜிஎஃப் சோதர் வந்து இன்சென்டா பேசுனே கேட்டு கொண்டிருக்கனாலே இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஸோ தேவையா பேசுறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள அன்பாக அளிக்கப்பட்ட சோதர் சோதர்களே, நமக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து ரெண்டாவது எப்போ ஏசு கிறிஸ்து ரெண்டாவது 1874 வரலாறு வந்தாச்சுங்களா? வந்தாச்சு இல்லைங்களா? ஸோ ஏசு கிறிஸ்து ஆல்ரெடி 1874 வந்தாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ ப்ரூஃப் நமக்கு என்ன, ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வந்தாச்சுன்னு நமக்கு எந்த ப்ரூஃப் பார்க்கும்போதோ பைபிள் தான் முக்கியமான ப்ரூஃப் இல்லைங்களா? ஸோ இந்த சார்ட் பார்க்கும்போது இந்த சார்ட் ஃபுல்லி ஏற்றிருக்கோம். பைபிள் சொல்றதை பற்றி என்னென்ன என்னென்ன ஆகிட்டு ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இந்த சார்ட் நமக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பைபிள் சொன்னாச்சு தான் முக்கியமான ப்ரூஃப் இல்லைங்களா? இது பற்றி பிரதர் ரசல் என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டாவது பண்ணிங்க கிளியர் எக்ஸ்பிளேஷன் இல்லைங்களா? அதில் பார்க்கும்போது பிரதர் ரசல் சொன்ன ஒரு க்ரோனாலஜி இல்லைங்களா, அது பிரகாரம் பார்க்கும்போது 1874 என்ன அந்த 6000 இயர்ஸ் ரெண்டாவது டே என்ன பண்ணியிருக்காரு அந்த கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஆனால் வந்துட்டு இப்போ ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டேட் உடைய ராங் இந்த புது குரோனஜி பிரகாரம் பார்த்தா அந்த 6000 இயர்ஸ் எப்போதான் ரெண்டாவதுனா 2043 ரெண்டாவது. ஆனால் பிரதர் ரசல் சொன்ன குரோனஜி பிரகாரம் பார்க்கும்போது அந்த 6000 இயர்ஸ் ஆல்ரெடி 1874 ரெண்டாச்சு. டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 169 இயர்ஸ் என்ன இருக்கும் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால இந்த 169 இயர்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? அதனால பாருங்க அப்போ என்ன சொல்றாருன்னா, சிஸ்டமெட்டிக்கல் சொல்லும் போது எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், சோதித்து பார்த்து நல்ல மனம் என்ன பண்ண முடியும் கொடுத்து கொடுக்கணும் சொல்லிட்டாரு. அப்படின்னா எக்ஸாமின் எவ்ரி திங் இல்லைங்களா, ப்ரூவ் ஆல் திங்ஸ் அண்ட் ஓல்ட் பாஸ்ட் அண்ட் தட் விச் இஸ் குட் சொல்லிட்டாரு இல்லைங்களா. எல்லாரும் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா. அதனால இப்போ நீங்கள் இருக்கிற கொஞ்சம் டைமில் எப்படி இதான் 2043 வரும், எப்படி இது 2043 கரெக்டாக இருக்குதோ இல்லையோ அது மட்டுமே பிரதர் ரசல் சொல்லியிருக்கிறது கரெக்டாக இருக்கிறதா என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இல்லைங்களா. முதல்ல பாருங்க இப்போ பிரதர் ரசல் சொல்லியிருக்கிற ஒரு குரோனாலஜி நமக்கு ரெண்டாவது வலையில கிளியராக இருக்கும் இல்லைங்களா. அதை பார்க்கும்போது இந்த ஒரு 9 டிவிஷன்ஸ் இருக்கும். முதலாவது வந்து அந்த கிரியேஷன் ஆதாமில் சுற்றி பண்ணாதீங்களா, அங்கேருந்து ஜடப்பட வரைக்கும் 1656 வருடங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஜடப்படையத்துல அப்புறம் கூட உடம்புக்கு செய்தாரீங்களா, அது வந்து 427 வருஷங்கள். மூணாவது வந்துட்டு அந்த ஒரு உடம்புக்கு செய்தாருங்களா அப்புறம் கூட அங்கேருந்து முதலாவது ஞாபகம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வெளியில விட்டாருங்களா, அந்த டைம் வந்து 430. இதுக்கப்புறம் நாலாவது வந்துட்டு இஸ்ரேலர்கள் வனாந்தத்தில் இருந்தார்கள் 40 வருடங்கள். அதுக்கப்புறமா அந்த டிவிஷன் ஆஃப் லேண்ட் ப்ராமிஸ் லேண்ட் உள்ள போகும்போது அந்த ஜென்கள் என்ன பண்ணுறா, அந்த ப்ராமிஸ் லேண்டை கான்சர் பண்ணி எல்லா கிளர்ச்சிகளை இன்க்ளூட் பண்ணாதீங்களா, அந்த டைம் வந்து 6 இயர்ஸ். இதுக்கப்புறமா தேவன் நியாயத்திப்பட்டுகளை கொடுத்தார் இஸ்ரேலர்கள், இது வந்து 450 வருடங்கள். இதுக்கப்புறமா ராஜாக்கள் கொடுத்தார், அந்த ராஜாக்கள் காலங்கள் பார்க்கும்போது எவ்வளோனா 513 இயர்ஸ். இதுக்கப்புறமா அந்த கடைசி ராஜா ரெடிக்கு அப்புறமா தேவன் என்ன பண்ணார்னா, இஸ்ரேலுக்கு 70 வருடங்கள் டெசலேஷன் என்ன பண்ணாரா, ஒரு தண்டனை மாதிரி என்ன பண்ணாரா அது கொடுத்தார். அந்த 70 இயர்ஸ் டெசலேஷன் தான் அந்த 7 இயர்ஸ். அந்த 70 இயர்ஸ்க்கு அப்புறமா அங்கேருந்து அந்த எண்ட் ஆஃப் 70 இயர்ஸ்
அந்த ஒரு 536 வரைக்கும் எவ்வளவுனா 536 இயர்ஸ் நிக்கி. இதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அந்த டோட்டல் கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும் நமக்கு 4128 இயர்ஸ் நம்ம வரும் சரிங்களா. அதுல சத்தன பார்க்கும்போது அந்த புதுசனாஜி பிரகாரம் பார்த்தா நெக்ஸ்ட் ரைட் எந்த டிஃபரன்ஸை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இந்த நாலு கேட்டகரியில் தான் டிஃபரன்ஸ் வரும். முதலாவது பார்க்கும்போது ஜட்ஜஸ் பீரியட்ல, ரெண்டாவது வரைக்கும் கிங்ஸ் பீரியட்ல, அப்புறம் நாலாவது வரைக்கும் பீரியட் ஆஃப் டெசலேஷன், அப்போ அஞ்சாவது வரைக்கும் சாரி நாலாவது வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் ஏசி அண்ட் பிசி நிதி இல்லைங்களா. பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைட் பாருங்க நெக்ஸ்ட் லைட். ஸோ பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் ரசல் என்ன சொல்றாரா 450 வருஷங்கள் சொல்றாரு. ஆனால் புது குறைச்சி என்ன சொல்றதுன்னா இட் இஸ் நாட் 450 அது வரைக்கும் 350 சொல்றாரு. ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் சொல்லுங்க 100 அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. இதுவும் பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ். நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் கிங்ஸ். பீரியட் ஆஃப் கிங்ஸ் பிரதர் ரசல் பிரகாரம் பார்த்தா 513 இயர்ஸ். ஆனால் இவர் என்ன சொல்றாரு புது குறைச்சி வந்து 463 அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ 50 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் யாரும் சொல்லிட்டு கத்துறீங்களா. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்க நம்ம ஒருத்தர் டெய்லி பிரைஸ் என்ன பண்ணியிருக்காரு புக்கே பப்ளிஷ் பண்ணி ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு வேர்ல்டு ஓவர் இதெல்லாம் நிறைய ஒரு இது பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கே ஒரு கான்ட்ரிக்ட் ஆகிய இப்போ என்ன இது கிளியராக நம்ம பார்க்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் டிசலேஷன் சரிங்களா. பிறகு அந்த ஒரு பிரதர் ரசல் என்ன சொல்கிறோன்னா அந்த பீரியட் ஆஃப் டிசலேஷன் வந்து 70 இயர்ஸ் சொல்கிறோம். ஆனால் அந்த புது பிரதர் என்ன சொல்கிறோன்னா அது பீரியட் ஆஃப் டிசலேஷனே கிடையாது அது வந்து பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி. அந்த பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி எவ்வளோ பார்க்கும்போது 52 இயர்ஸ். ஸோ அதனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸோ அந்த 72 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் ஒரு 18 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கேட்டகரி என்ன சரிங்களா பிசி இந்த ஏடிக்கு தாண்டும் போதும் 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்களா. அப்போ ஏடி கணக்கும் இல்லைங்களா அந்த பிசி கணக்கு சொல்லுங்களா. பிசிலேருந்து ஏடிக்கு தாண்டும் போதும் அந்த 1 இயர் என்ன பண்ணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குன்ட்டு சொல்கிறாரு. அதனால எவ்வளோ வருஷங்கள் டிஃப்ரென்ஸோ 1 இயர் டிஃப்ரென்ஸ். ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு டோட்டல் எவ்வளோ ஆச்சு பார்க்கும்போது அந்த ஜட்ஜஸ் கூட 100 இயர்ஸ், கிங்ஸ் பீரியடில் எவ்வளோ 50 இயர்ஸ், பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டியில் 18 இயர்ஸ், 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் பிசி அண்ட் ஏடி 1 இயர். டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னா 169 இயர்ஸ். ஸோ இப்படி பார்த்தா அந்த 1874 என்ன ஆகுது இல்லையா அந்த பீரியட் ஆஃப் 6000 இயர்ஸ் என்ன ஆகுது இல்லைங்க எண்ட் ஆகுது இல்லையா. அது எங்கே தான் எண்ட் ஆகும்னா பார்க்கும்போது 2043 தான் என்ன ஆகும் எண்ட் ஆகும். அப்படி என்னன்னா இன்னும் என்ன வரும் ஃபியூச்சரில் 2043 தான் என்ன ஆகும் அந்த 1000 இயர்ஸ் என்ன ஆகும் அந்த பிகின் ஆகும்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன பண்ணனா பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லைங்களா. பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 100 இயர்ஸ் என்ன இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா. சரி அப்போஸ்டல் பால் என்ன சொல்கிறான் பிரதர் ரசல் அப்போஸ்டல் பாலோட ரைட்டிங் கோட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஜட்ஜஸ் பீரியட் வந்து 450 இயர்ஸ் சொல்கிறாங்க. அந்த அதனாலே அந்த வசனத்தை படிக்கலாம் அப்போஸ்டல் 13:20 ஆக்ட்ஸ் 13:20 பார்த்தீங்களா 450 வருடங்கள் தேவன் என்ன பண்ணாரா நியாயாதிபதிகளை கூட்டாளி கிளியராக இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த புது புரணாஜி பிரகாரம் பார்த்தா 350 வருடங்கள் வரும். எப்படி அது எப்படி வரும் அவருக்கு என்ன வசனம் இருக்கும் அவருக்கு கூட ஒரு வசனம் இருக்கும் எங்களுக்கு தெரியுங்களா. பழைய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் கிங் 6th chapter 1st ஒரு வசனம் இருக்கும் படிக்கும் ஃபர்ஸ்ட் கிங் 6th chapter 1st பார்த்தீங்களா ரைட் ரைட் என்ன சொல்லிட்டார் பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்த தேசத்தில் புறப்பட்டு வந்தார் 480ஆம் வருஷத்திலும் என்ன சொல்லிட்டா சரிங்களா இஸ்ரேலர்கள் எகிப்து விட்டார் இல்லைங்களா அங்கிருந்த சோலோமோனுடைய 4th year வரைக்கும் எவ்வளோ பீரியட் 450 வருடங்கள் சுப்பிட்டா இல்லைங்களா. நெக்ஸ்ட் எப்படி தெரியுங்களா பிறகு இந்த சாட்டு கீழே பார்க்கலாம் பிறகு இஸ்ரேலர்கள் எகிப்து விட்டார் இல்லைங்களா இங்கிருந்த சோலோமோனுடைய 4th year வரைக்கும் எவ்வளோ தெரியுங்களா இந்த வசனத்தை பிரகாரம் பார்த்தா 480 இயர்ஸ் இல்லைங்களா.
Yeah,
எக்ஸாஜரேஷன் சொல்றோம். எப்படி இப்ப யாருக்கா ஏஜ் சொல்ல போதோ வயசு சொல்லும் போது எப்படி சொல்றோம், முன்னூத்தி இல்ல நாற்பது வயசு சொல்றோம் சரிங்களா. இல்லாட்டா எதாவது ஒரு பீரியட் பண்ணி பேசணும்னா இப்போ நூறு இல்லாட்டா நூறு நூத்தி இருபது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி நல்லது பேசுறோம். எக்ஸாஜரேஷன் நான் கூட சொல்றோம் கண்டிப்பா யாரும் சொல்றது இல்லை சரிங்களா. முன்னூத்தி ஐம்பது வச்சுட்டு ஏறக்குறைய நானூத்தி ஐம்பது எக்ஸ்ட்ரா சொல்லணும். அந்த விதமாக யாரும் சொன்னது அது வந்த மேல அப்போஸ்தலர் போல் பத்தாப்பாடு அவர் அப்பாஸ்மெண்டே சொன்னேன், அந்த ஒரு ஆங்கிள் சொன்னேன் ஏன் சரிங்களா. இதே வார்த்தை அப்போஸ்தலர் போல் அதே அதிகாரத்துல இன்னும் ரெண்டு வார்த்தைகளும் பண்றாரு அதே சரிங்களா. பதினெட்டாம்
and should be applied to techniques as others have done, that nothing positive could be known on the subject. Kalau pergi ke pusat pelajaran, ini kalau pada orang pun kenapa pelajaran? Anda lihat di mana pusat kelas pusat kelas calculations katakan apa? Kata calculations dia baru punya pada satu point pun dia. Kalau pada orang pada ini point pun dia. Ama ama pada kelas kelas pun dia. Kena lihat di mana kita mesti tahu ni. Kena apa? Apa yang pada kelas kelas orang pun dia. Anak baik pun dia. Pada kelas next kelas pun dia. Kita ada pada kelas ini pun dia. Ada pada pelik dia. Pada kelas kelas orang pun dia. Kita angge clear pun dia. Anak angge clear pun dia. Kita apabila soal mulia mana, dia akan apa yang akan dia? Clear dia, reveal pun dia cara. Anak ini apa yang dia cara? Pada hari pada hari itu dia ada tension yang cara. Waktu itu dia cara kurus cara macam mana pun dia. Easy dia, simple cara pun dia cara. Adalah pada mana cara cara. Wait not that the new testimony supplies the deficiency for faith. Antara itu, mana cara? Pada hari pada hari ada deficiency itu cara. Adalah waktu itu dia cara. Ingat contoh kita pernah. Ipo raja bagaimana? Saul, muda nama raja. Lihat, Euro, Euro mana yang ada di sana? Napa tu? Hah? Euro mana yang ada di sana? Ini yang perlu kita. Paling apa yang terbaik? Terbaik terbaik ni kan? Terbaik. Paling apa yang terbaik? Kalau tak ada, ni ada di mana? Hah? Ni mulung kan? Paling apa yang terbaik? Yeah.
for about 40 years in the desert. Hmm. Then the over to seven nations in Canaan and gave their land to the people and they inherited. Hmm. All this took about 40 years. Hmm. After this, wait. All this took about 40 years. இல்லைங்களா கரெக்டாக முடிக்கணும் நீங்கள் நெங்கன் ஃபோர் ஃபிஃப்டி இயர்ஸ் சொல்லிட்டாரு எப்படி அப்ராம் இஸ்ரேலுடைய ஃபோர்ஃபாதர் யாரா அப்ராம் சூஸ் பண்ண டைம் அந்த லேண்டை டிவைட் பண்ண முடியா அந்த டைம் எவ்வளோ ஃபோர் ஃபிஃப்டி இயர்ஸ் இல்லைங்களா சரி பார்க்கலாம் இப்போ ஃபோர் ஃபிஃப்டி இயர்ஸ் வரதை எங்களுக்கு பார்க்கலாம் பாருங்க இப்போ அப்ராம் கூட ப்ராமிஸ் பண்ணாங்க இல்லைங்களா அங்கே இருக்கு முதலாவது நியாயப்பிரமணம் அப்படின்னா இஸ்ரேல் அந்த ஒரு எகிப்த விசாரிச்சா அந்த நாள் அந்த டைம் எவ்வளோ 431 இது கலாத்தியர் 3:17 கொடுத்துட்டார் இல்லைங்களா அது மட்டும் இல்லை கலாத்தியர் 3:17 கலேஷியன்ஸ் 3:17 இஸ்ரேலர்கள் இந்த எகிப்தை விட்டு வந்ததுக்கு அப்புறமா 40 வருஷங்களே அப்புறமா 6 இயர்ஸ் டிவிஷன் ஆஃப் த லேண்ட் இல்லைங்களா டோட்டல் பண்ணுங்க எவ்வளோ வரும் 430 + 40 + 6 எவ்வளோ 476 450 அப்படி எங்கே வரும் பார்த்தீங்களா அந்த டைம்ல என்ன வருது இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுறோம் அப்பார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட் பற்றி பேசல எக்ஸாக்ட் 40 இயர்ஸ் என்ன பேசுறாரு அதான் பார்க்கும் போதும் இதுவரைக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் கூட என்ன பண்ண முடியாது அக்செப்டும் பண்ண முடியாது இல்லைங்களா அது மட்டும் இல்லை பண்றோம் ஆக்ட் 13 சாப்டர்ல நெக்ஸ்ட் அப்போ சொல்ல போல என்ன சொல்றீங்களா 3 டைம் பண்ணி பேசுறாரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஸ்ரேல் மனித 48 பத்தி பேசுறாரு அப்புறம் நெக்ஸ்ட் அந்த டிவிஷன் ஆஃப் த லேண்ட் பத்தி பேசுறாரு நெக்ஸ்ட் சவுண்ட் ராஜா 48 பத்தி இவரும் பரவாயில்ல இந்த டைப் கேட்குறா அந்த டைப் கேட்குறது நடுவில் இருக்கிற ஏன் கேட்கக்கூடாது ஏன் அப்போஸ்டல் ஃபோன் கேட்டவுடா இல்லைங்களா அதனாலே எனவே டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு கேட்டாங்க எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் எனவே கரெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை சிக்னா பார்த்துடலாமா பரவாயில்ல இப்போ ஆத்மா சாகவனுக்கு எனவே எங்கேயாவது ஒரு வருமானம் கொடுத்துருக்காங்களா வேணும்னா எஜுகேஷன் 18 படிக்கும் படிக்காதுங்களோ வீட்டில் போய் படிக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுக்கல அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கல அதனால வி கான் கம் டு கன்க்ளூஷன் தட் எனி வே ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா பைபிளோட ப்ராஃபஸிக்கு தேவனுடைய பிளான்க்கு எந்த ஒரு இது வந்து வருமோ அந்த டிரான்ஸ்லேஷன் தான் அக்செப்ட் பண்ண முடியும் அதனால இந்த ஜட்ஜஸ் பீரியட்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்ன சொல்லுங்க அப்போ இந்த போலுடைய ரைட்டிங் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேணுங்கன்னா அப்போ இந்த போலுடைய ரைட்டிங் எப்படி இருக்கும் பண்ணிக்கணும் செகண்ட் பீட்டர் 3rd chapter 15-16 படிக்கணும் என்ன அப்போஸ்தலர் போல் பேசியிருக்கிற வார்த்தைகளிலே சில காரியங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குமா ரொம்ப டப்பா இருக்கும் சரிங்களா வேற வார்த்தைகளை குழந்தைகளுக்கு போதே இந்த வார்த்தை கூட என்ன பண்ணலாம் அவர் சொல்றாரு வேற குறியாச்சு ஆனா என்ன எங்கே சொல்றாரு எக்ஸாக்டா சொல்றாரு என்ன
இருக்கிற ஒரு டைம் பீரியட் என்னன்னு கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸ் ரெஃபர் பண்ணீங்க, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிங் 6:1 அது எப்படி கரெக்டாக ஒரு 488 வந்துச்சு இல்லைங்களா? ஆக்சுவலி அந்த 488 கிடையாது, அது என்ன சொல்லுங்களா, ஆக்சுவலி 588 இருக்கணும். எப்படி 588 இதை அக்சப்ட் பண்ணுவீங்கன்னா, ஹீப்ரூல நியூமெரிக்கல் சிஸ்டம் என்ன வரும் அக்சப்ட் பண்ண பிறகு ஹீப்ரூல நியூமெரிக்கல் கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ ஒரு நம்பர் இருக்கும் 1, 2, 3 இப்படி, ஹீப்ரூல என்ன எந்த நம்பரும் கிடையாது இல்லைங்களா, ஹீப்ரூல நியூமெரிக்கல் கிடையாது. அதனால ஹீப்ரூல என்ன பண்றதுன்னா ஆல்பாபெட்ல நியூமெரிக்கல் என்ன பண்றோம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எக்ஸாம்பிள் எப்படி, இப்போ ரோமன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம், ரோமன் சிஸ்டம்ல 1 சொல்லும் போது எந்த லிட்டர் கேரக்டர் ரைட் இல்லைங்களா, 5 சொல்லும் போதும் வி, அப்படி 10 சொல்லும் போதும் எக்ஸ் பார்த்தீங்களா. ஆல்பாபெட் என்ன பண்றதா யூனிட்டு ஒரு ஒரு நியூமெரிக்கல் என்ன பண்றோம் ரெப்ரசென்ட் பண்றாரு. இப்படி நம்மளுடைய மேத்தமெட்டிக் சிஸ்டம் என்ன இருக்கு சரிங்களா, சிஜிஎஸ் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம், லேயர் சிஸ்டம் இருக்கும். இப்படி ஹீப்ரூல லேயர் சிஸ்டம் இருக்கும் பாருங்க, ஸ்டாண்டர்ட் மெத்தட், டிஃபர் ஜெனரல் மெத்தட், இன்ன இந்த மாதிரி லேயர் ஒரு என்ன இருக்கும் சிஸ்டம் இருக்கும். இதுல என்ன பண்றாரு சரிங்களா, ஒரு ஒரு ஹீப்ரூ ஆல்பாபெட்னா ஹீப்ரூ நியூமெரிக்கல் என்ன பண்றாரு அவரு ரெப்ரசென்ட் பண்றாரு. இப்போ நீங்க சொல்லலாம் சார் ஹீப்ரூ யாருக்கு கூட தெரியும் கேட்டீங்களா, ஹீப்ரூ ஹீப்ரூல எவ்வளவு லெட்டர் இருக்கு சரிங்களா, 22 ஆல்பாபெட் இருக்கும் இல்லைங்களா. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சங்கீதம் 119 நமக்கு கொடுத்துருக்காரு. சங்கீதம் 119 1 முன்னாடி அது மேலே ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்காரு புரியுது சரி சார். இப்படி ஒரு எண்ணெய் போட்டு அலைஞ்சிட்டு ஒரு லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ லெட்டர் ரெப்ரசன்ஸ் நம்பர் 1, செகண்ட் ஹீப்ரூ லெட்டர் நம்பர் 2, அப்படியே வந்தால் 10th ஹீப்ரூ லெட்டர் ரெப்ரசன்ஸ் நம்பர் 10. இதுக்கப்புறமா 11th ஹீப்ரூ லெட்டர் வந்து நம்பர் 11 நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுல டைரக்டாக 10 to 20 ஸ்கிப் ஆகும். ஏன் சரிங்களா, இருக்கிறது வரை 22 ஆல்பாபெட், 22 ஆல்பாபெட் ஒரு நம்பருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போதா 22 நியூமெரிக்கல்ஸ் என்ன ஆகும் எண்டாயிடும். அப்புறமா பெரிய பெரிய கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். என்ன பண்ணுறதுங்களா, இது டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி 24 வரும். அப்போ 20 30 30 40 அப்படியே 19 வரும், 19 100 திரும்பி இருக்கீங்களா 100 கணிக்க வருது டைரெக்டாக 200 நம்பருக்கு என்ன ஆகிடும் அது ஸ்கிப் ஆகிடும். கடைசியிலே அந்த 22nd ஹீப்ரூ லெட்டர் வந்து 400 வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லைங்களா. இதுக்கப்புறமா கவுண்ட் பண்ணுறதுக்கு ஹீப்ரூல நியூமெரிக்கல்ஸ் இல்லை, ஏன்னா ஆல்பாபெட் இல்லை. அதனால ஹீப்ரூல என்ன இருக்குங்களா இன்னொரு சிஸ்டம் கூட இருக்கும், அது வந்து சோஃபிஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் என்ன பண்ணிட்டாருங்களா, ஹீப்ரூல 5 ஆல்பாபெட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்பர் 500 600 700 800 900 என்ன பண்ணியிருக்காரோ ஒரு நம்பரும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்க, இப்போ யாரும் ஹீப்ரூல 450 எழுதணும்னா எப்படி எழுதணும், 480 எழுதணும்னா எப்படி எழுதுறதுங்களா. இப்போ நாங்கள் எழுதும் போது எப்படி எழுதுறோம், 480 400 80 இப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுறோம் எழுதுறோம். ஆனால் ஹீப்ரூல அப்படி ஹீப்ரூல எப்படி எழுதுறதுங்களா, இப்படி உண்டா ரைட் என்ன பண்ணுறோம் லெஃப்டிங்க வரா. இப்போ முஸ்லீம்ஸ் எழுதுறாங்களா துருக்கியில் எழுதுறாங்க ரைட்ல லெஃப்ட், அப்படியே ஹீப்ரூல கூட என்ன பண்ணுறோம் 400 இல்லையா 400
இது இருக்கு நேச்சர் அதுக்கு என்ன பண்றாங்க சப்ஸ்டிட் பண்றாங்க இப்படி தான் 488 5 எடுக்கிறாரு அப்படியே 588 நம்ம என்ன பண்ண தெரியுமா இங்க இருக்க பாருங்க
4 chapter verses
1 and 2. Ezekiel 4 chapter verses 1 and 2. Next,
Ada portnya, ya sudah.
இது வாசத்தின் கணக்கிடம் பண்ணும் எடுத்தோம் எக்ஸாம்பிள் பார்த்தா ஏசு கிறிஸ்து வந்து 2 BC அக்டோபர் பண்ணார் சரிங்களா அப்ப 2 AD அக்டோபர்ல அவர் அப்படியே டூ பண்ணாங்க போர் வரும் அப்படியே போர் இயர்ஸ் சொல்ல முடியுமா இல்ல என்ன பண்ணுறீங்களா இது ஒரு மாசத்தின் கணக்கு நம்ம எடுக்கணும் பாருங்க ஜனவரியில அக்டோபர் 9 மந்த் என்ன பண்ணுவீங்க டிலீட் பண்ணுங்க அங்கே டிலீட் பண்ணுங்க என்ன பண்ணுவோம் டிலீட் பண்ணுங்க எவ்வளோ சோர்ஸ் மந்த் 1 இயர் எடுக்கணும் 1 இயர் எடுக்க 4 இயர்ல பாத்தீங்களா இதான் உண்மையில எடுக்கணும் என்ன சொல்றாங்க புது புதுன்னு எப்ப எல்லாம் பிசிலே தாண்டி எடுப்போம் அப்ப எல்லாம் என்ன பண்ணுவோம் 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது சொல்றாங்க ஆனா அது தேவையில்லை இதுவரைக்கு எந்த இதுக்கு தேவைன்னா உங்களுக்கு கேல்குலேட் சம்படி ஏஜ் வயசு கால்குலேட் பண்ணும் போதும் மட்டும் தான் தெரிஞ்சாலும் வேற எதுவும் யூஸ் ஆகுது வேணும் பண்ண எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணுறோம் என்னுடைய பர்த்டே எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணுறோம் ஆகஸ்ட் 1st 1946 நான் போனதே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா எது பண்ணுறது மே 1st 2006 எவ்வளோ வரைக்கும் சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் பண்ணா 2006 1946 மைண்ட் பண்ண எவ்வளவு வரும் 60 இயர்ஸ் வரும் அதே 60 இயர்ஸ் ஆ 60 இயர்ஸ் கிடையாது மாசத்தின் கணக்கு பண்ணுவோம் ஆகஸ்ட் மே எவ்வளவு 3-4 இல்லைங்களா 9 மந்த்ஸ் இருக்கும் அந்த 9 மந்த்ஸ் டிலீட் பண்ணா எவ்வளவு வயசு 59 மை 60 இயர்ஸ் 60 இயர்ஸ் நாளைக்கு கம்ப்ளீட் அதுல எவ்வளவு வரும் இல்லைங்க ஆகஸ்ட் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் பண்ணும் போதும் அந்த மாசத்தின் கணக்கு எடுக்கும்போது எடுக்கிறேன் வரும் 1 இயர் டிஃபரன்ஸ் வரும் அது வரைக்கும் ஏடிக்கும் பிசிக்கு இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ண முடியாது சொல்லுவேன் முடியாது சரிங்களா அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்னும் சில பேர் என்ன பண்ணாருங்களா இல்ல அப்படின்னா குழந்தைகள் எடுக்க முடியாதோ டோட்டல் ஆக்சன்ஸ் டோட்டல் ராஜ்யத்தில் ஏ சரிங்களா பிசி கிறிஸ்துக்கும் முன் இல்லைங்களா கிறிஸ்துக்கும் முன் வந்து இந்த கேலண்டர்ல எழுதிருந்தா பக்கா லூனா கேலண்டர் லூனா கேலண்டர் சரிங்களா அந்த 3 டேஸ்க்கு பச்சை என்ன பண்ணிருந்தாரு அந்த கேல்குலேஷன் இருக்கும் போட்டுட்டு ஆனா ஏசி ஏசி இல்லைங்களா இந்த இயர்லாம் கிறிஸ்துக்கும் இல்லைங்களா அந்த பேர் எல்லாம் இருக்குது சோலார் கேலண்டர் இப்போ நான் யூஸ் பண்ற கேலண்டர் தான் சரிங்களா சோலார் கேலண்டர் சோலார் கேலண்டர் ஓட வருஷத்துக்கு எவ்வளவு நாள் 365 வாட்டர் இல்லைங்களா லூனார் என்ன கேலண்டர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கும் 3 காபி பண்ணு பார்த்துட்டு 354 பார்த்தீங்களா ஆனால் சோலார் இயற்கை வரும் 365 பாட்டர் இல்லைங்களா ரெண்டும் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ வரும் ரெண்டும் ஆட் பண்ண எவ்வளோ வருதுங்களா 354.33 365.25 ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 719.58 இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு எவ்வளோ வரும்னா 359.79 நோட் ஆஃப் பண்ணால் 368 இதுதான் பைபிள் கேலண்டர் பைபிள் கேலண்டர் ரைட்டர் போலாம் நான் லூனா இட் இஸ் ஆர்டிகல் டிஃப்ரெண்ட் கேலண்டர் ஏன் நல்லா தெரியும் ஃபியூச்சரில் ராஜி போக்கும் போது இவ்வளோ பைஸ் ரைட் பண்ணுவோம் அதனால தேவன் என்ன பண்ண தெரியுங்களா தேவன் ஃபஸ்ட்டு குடிச்சா பிறகு தேவன் எவ்வளோ பில்லியன்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக கொடுத்துக்க பிறகு லூனார் கேலண்டருக்கோ சோலார் கேலண்டருக்கோ அப்போவே ஆவரேஜ் எடுத்துட்டு இஸ்ரேல் மூலியமாக அதை பைப்பில் என்ன பண்ணிருக்காரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் ரெகுலேஷன் எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காரு பாயிண்ட் பார்த்தீங்களா அதனால கிராஜி எந்த டிஃபரன்ஸ் இல்லை அது மட்டும் இல்லை பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணுங்க இப்போ 2 இயர்ஸ் யார் இது இல்லை இந்த நீங்கள் அந்த டைப் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக பண்ணும் பாருங்க இப்போ ஆதாமே 6th டே என்ன பண்ணணும் சுற்றி பண்ணணும் எப்போ எவ்வளவு 2 இயர்ஸ் பைபிள் எடுத்துக்கலாம்
எப்படி சொல்றீங்க? ரொம்ப பதறதா சொல்றீங்க. இப்போ ப்ரூவ் பண்ற பாருங்க. பிரதர் ரசல் சொல்றது பைபிள் எடுத்துதான் சொல்றானோ. நீங்க அதை ப்ரூவ் பண்ற பாருங்க. 2 இயர்ஸ் தான் அது மைனஸ் பண்ணா 4126. இந்த 4126 6000 இயர்ஸ் மைனஸ் பண்ணாதா நமக்கு 1824 கரெக்டா கிடைக்கும். அப்புறம் எப்படி சொல்ல சரிங்களா? ஈடே சொல்லுங்க. வைஃபைல ரெண்டு ப்ரூஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் படிக்கும். டியூட்ரானமி 24 சாப்டர் வர்சஸ் 5. பாத்தீங்களா? புதுசு கேட்க பாத்தீங்களா? ஒரு வருஷம் லீவு அப்படின்னா நீங்க சொல்லிட்டு பண்ணணும். நியாயமா கொடுக்கும் போதும் தேவன் சொல்லிதான் 1 இயர் 68 லீவ் பண்ணி அவரே நியாயம் மட்டும் இப்படி கொடுத்துருக்கும் போதும் தேவன் சுத்தி பண்ணார். ஒரு வருஷம் லீவ் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். சரி, இருக்க 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு வருஷம் வந்துருக்கீங்களா? இன்னொரு வருஷம் என்ன எக்ஸ்பிளேஷன் சரிங்களா? ஆதாம் ஈடன் தோட்டத்தில் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு கொஞ்சம் வாசிக்கலாம். அது படிக்கும். ஆதி ஆகும் 1 வருஷம் 19 அப்புறமா 20 Genesis 2nd chapter 19 and 20. நீங்க இவரு என்ன பண்ணாரு? 120 வருஷம்
Second Peter. Second Peter. Third chapter. Second Peter. Third chapter. First verse ne padhiye. Seventh day, ninth, you know, last day,
just a fraction of a moment in the finale of the day. What is it? And the day, everyone is here from Linda. Kadashi, I said, no, so that's not enough. They are going to get another way for the day. Or enough is a little bit. For a Punita, and a little bit of a little bit. Here are all the last 7th day, no one can put it out. 10th day,
நோ